அவமானங்கள் எல்லாம் இருக்கலாம், சூழ்நிலைகள் எதுவும் நமக்கு சாதகம் இல்லாதபடி இருந்திருக்கலாம். ஆனா தேவன் உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறவராமே சொல்லுவோமே. தேவன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்க, கரங்களை தட்டி வராமே சொல்லுவோமே. தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அந்த உபத்திரத்தின் நோக்கமே செங்கடல் இரண்டாக பிளக்க ஆரம்பிச்சது. இதுவரை கடல் பிளந்ததாய் சரித்திரம் இல்ல, கடலை அணைக்கட்டி வச்சத சரித்திரம் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம், கடல்ல ஏதாவது ஒரு பில்லரை போட்டு ஏதோ ஒரு பாலமோ இல்லை ஒரு ட்ராக் ஒன்றும் போடலாம். தவிர கடலை ஒதுக்குனதா சரித்திரங்கள் இல்லை. ஆத்தையோ குளத்தையோ குட்டையோ பிளந்தது சரித்திரம் உண்டு, கடலை பிளந்த சரித்திரம் இல்லை. என் தேவன் தன் அடிகாட்சியின் மூலமாக செங்கலை இரண்டாய் பிளந்து அதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்க கிருபை கொடுத்து அவர்களை மீட்டெடுத்து, இதுவரையும் அவனுக்கு பட்டையுமே யூஸ் பண்ணல, ஆயுதமும் பண்ணல, தப்பிச்சுட்டாங்க. இப்போ எதிரிகள் வர்றாங்க, எதிரி சாவடிக்கணும்ல. தேவன் அந்த கடல் அவர்களுக்கு விரோதமாய் மாறுபடியாக கடல் பரல ஆரம்பிச்சது. எடுத்து வாசிப்போம், யாத்திராகும் 14:14 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த மாதத்தின் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், இந்த மே மாதத்துக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆம் என்பது பிரியமான சனமே. கர்த்தர் இந்த மாதம் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளோட வேலையை நம்ம சும்மா இருக்கிறது தான், வேலை செய்யலாமல் செய்யக்கூடாதா? நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும், தேவன் கொடுக்க வேண்டியதை தேவன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதத்தினுடைய ஸ்பெஷல் எப்படிப்பட்டதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் எகிப்தியர்கிட்டேருந்து விடுதலையாக்கப்பட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் எகிப்திலிருந்து காப்பாற்றப்பட்டு புறப்பட்டு வரும் பொழுது அவங்க கையில் என்ன இல்லை, பொண்ணும் பொருளும் ஆகார தானியங்களை தான் கொண்டு வந்தாங்க. பிள்ளைகளை எப்படியா பாதுகாத்த போதும்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. ஆனால் அவங்க கீழே என்ன கிடையாது, தற்காப்புக்கு கேடையமும் பட்டையமும் கிடையாது. ஆனால் என்ன நடக்க ஆரம்பிக்கிறதுனா, எகிப்தியர் இதுவரையும் அவங்களை என்ன பண்ண கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் தவிர அவர்களை அழிக்க வேண்டும் என்று வரல. ஆனால் இப்போது இவர்களை அழிக்க வேண்டும் என்று வகை தேடி ரதங்களை கொண்டு வந்து பட்டயத்தோடு போர் வீரர்களும் இவர்களை துரத்துக்கிட்டு வர்றாங்க. இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்பாக வரையும் மரண பயம் வந்ததில்லை, அடிமையாக இருந்தாங்க, ஏதோ குடும்பத்தை நடத்துனாங்க, ஏதோ வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ சூழ்நிலை எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கலாம், இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனையும் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சில சூழ்நிலையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அப்பா பிள்ளைக்கு பிள்ளையே இல்லைன்னுவாங்க, பிள்ளை பிறந்த உடனே என்ன பண்ணணும், அப்பா பிள்ளை பிரச்சனை சாலன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், தேவைகள்லாம் இருக்கும். பிள்ளை ஸ்கூலெலாம் முடிஞ்ச பிறகு அப்போ பிரச்சனை முடிஞ்சு பார்த்தா அடுத்தது காலேஜ். சரி, காலேஜ் பிரச்சனை முடிஞ்சு பார்த்தா அது கல்யாணம், எல்லா கடன் ஏதோ ஒன்று வாங்கி வாங்கி. சரி, கல்யாண பிரச்சனை முடிஞ்சிச்சா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கணும், அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கும். இப்படியே ஒரு மனிதனுக்கு முடிவு என்பது கிடையாது. ராமேன் சொல்லுவோமே. ஒரு மனிதனுக்கு நன்மையும் தீமையும் ஒரு முடிவு என்பது கிடையாது. அது யார் கையில் இருக்குன்னா, நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கு. ராமன் சொல்லுவோமே. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இனி எழும்ப மாட்டீங்கன்ட்டு நீங்கள் டிசைட் பண்ண வேணாம். எதற்கும் இந்த உலகத்தில் முடிவு இல்லை. ஐயோ என் வாழ்க்கை அவ்வளோதான், என் கணவன் இல்லை, என் குடும்பம் இல்லை, வருமானம் இல்லை, பிஸ்னஸ் இல்லை, இல்லை வியாதி வந்துடுச்சு, இல்லை குடும்பம் பிரிஞ்சு போச்சு, இனி எனக்கு வாழ்க்கை வாழ வழியே இல்லை. அநேகருடைய உறவுகளில் சில பேர் மரித்து போவாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாது. சில பேர் பிரிந்து போவாங்க, தனித்து இருக்க சூழ்நிலை வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம். ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கணும், என் வாழ்க்கையின் முடிவு என் கையில் இல்லை, தேவனிடத்தில் இருக்கு. ராமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. சொல்லுங்களேன், என்னுடைய வாழ்க்கையின் முடிவு தேவனிடத்தில் இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களிடத்துல
உங்கள் முடிவுகளை நீங்கள் டிசைட் பண்ண வேணாம். இதுதான் சூழ்நிலை, இப்படி தான் நடக்கும்னு தேவன் நினைச்சா எப்படியும் நடத்தலாம். உங்களை விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே, கரங்களை வைத்து சொல்லுங்களேன், என் தேவன் என்னை எப்படியும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க நினைச்சிட்டு பிரச்சனை முடிஞ்சிச்சு, இனி நான் தப்பிச்சுக்கலான்னு, ஆனால் பிரச்சனை அவங்கள வருது. ஏன் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை துரத்திக்கிட்டு வருதுன்னா, உன் வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு அர்த்தம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே, அல்லேலூயா. இதுவரையும் செய்ததுகள் அற்புதங்கள் யார் ருசி பார்க்க முடியல, இஸ்ரவேல் ஜனங்கள் ருசி பார்க்க முடியல. இப்ப முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டாங்க, இப்ப பிரச்சனை ஒன்று உருவாகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு வந்திருக்கலாம், எல்லோ ஏதோ ஒரு உபத்திரம் ஒன்று வந்திருக்கலாம், என்ன செய்யுது நினைச்சு கொண்டிருக்கலாம். உடனே ஒன்று தெரிஞ்சுக்கீங்க, முடிஞ்சிச்சுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம், என் தேவன் ஒரு திட்டம், விசேஷமான திட்டம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமே, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கா இவங்க வாழ்க்கையில, அவரோட அதிசயங்களை காணும்படியாக. இப்ப இதுவரையும் அவங்க பெரிய அற்புதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கா ஸ்பெஷலா தேவன் செய்யல, எகிப்தியர்களுக்கே செய்தார். தேவன் வல்லமையில் காணும்படியாகவே உபத்திரத்தை மட்டுமே பார்த்தார்கள். அல்லேலூயா, தேவனிடத்திலிருந்து வந்தது உபத்திரத்தை மட்டுமே எகிப்தியர் கிட்டத்தில் காணுவது கொடுப்பதையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். அவர் நன்மை செய்வதை ஒரு நாள் பார்க்கணும் இல்ல. அல்லேலூயா, சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டன, பிரச்சனைகள் வருகிறது, பயப்படுறாங்க, மோசடத்தில் முறையிடுறாங்க, மோசையே எங்களை காப்பாற்ற வழி இல்லையா, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க, எங்களுக்கு வழி சொல்லுங்க. நாங்கள் அங்கேயே செத்து போயிருப்போமே, நாங்கள் அங்கே விட்டுருந்தாலே அடிமையாக இருந்திருப்போம், ஆனால் இன்னைக்கு நாசத்தா பரவாயில்ல, என் பிள்ளைங்கள்லாம் அனாதை போல நிற்குது, இன்னைக்கு செத்து போயிடுமேன்னு. ஆமே, நண்பு பிரியமான ஜனமே, அப்போ தேவன் மோசடத்தில் பேசுகிறார், உங்கள் ஜனங்கள் இன்னைக்கு நான் செய்கிற அற்புதத்தை பார்க்க போகிறாங்க. அல்லேலூயா, இன்னைக்கு நீங்கள் சும்மா இருங்க, ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை, எதிர்ப்பதற்கு பட்டயமும் கேடயமும் இல்லை. பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் குடும்பம் நடத்துவதற்கு வருமானங்கள் இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் எதுவும் நமக்கு சாதகம் இல்லாதபடி இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். ராமேன் சொல்லுவோமே, இன்றைக்கி தேவன் உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்க, கரங்களை தட்டி வராமேன் சொல்லுவோமே, தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அந்த உபத்திரத்தின் நோக்கமே செங்கடல் இரண்டாக பிளக்க ஆரம்பிச்சது. இதுவரை கடல் பிளந்ததாய் சரித்திரம் இல்லை, கடலை அணைக்கட்டி வச்சத சரித்திரம் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், கடலில் ஏதாவது ஒரு பில்லரை போட்டு ஏதோ ஒரு பாலமோ இல்லை ஒரு ட்ராக்கோ ஒன்றும் போடலாம் தவிர, கடலை ஒதுக்குனதா சரித்திரங்கள் இல்லை. ஆத்தையோ குளத்தையோ குட்டையோ பிளந்தது சரித்திரம் உண்டு, கடலை பிளந்த சரித்திரம் இல்லை. என் தேவன் தன் அடிகாட்சியின் மூலமாக செங்கலை இரண்டாய் பிளந்து அதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்க கிருபை கொடுத்து அவர்களை மீட்டெடுத்து, இதுவரையும் அவனுக்கு பட்டயமே யூஸ் பண்ணல, ஆயுதமும் பண்ணல, தப்பிச்சிட்டாங்க. இப்போ எதிரிகள் வர்றாங்க, எதிரி சாவடிக்கணும்ல, தேவன் அந்த கடல் அவர்களுக்கு விரோதமாய் மாறும்படியாக கடல் பரல ஆரம்பிச்சது. அல்லேலூயா, இவங்க கிட்ட என்ன இல்லை, பட்டயம் இல்லை, கேடயம் இல்லை. சொல்லுங்க, என்கிட்ட பட்டயம் இல்லை, கேடயம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை. சொல்லுங்களேன், என்கிட்ட பணம் இல்லை, பலம் இல்லை, புத்தி இல்லை, ஞானம் இல்லை, திறமை இல்லை, ஆனாலும் என் தேவன் என்னை வழிநடத்துவார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்பினவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. ரெண்டாவது காரியம், இப்போ இதுவரையும் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வசனத்தை மீண்டும் படிங்களே, 14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். சும்மா இருப்பீர்கள் என்றால், அல்லேலூயா. உபாகம் 3:22 சொல்கிறது, அவர்களுக்கு பயப்படாதீர்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னார். அல்லேலூயா. உன் எதிரியை கண்டும், உனக்கு விரோதமாக எழும்புகிற மாந்திரிக சூனியத்தை கண்டும், பிரச்சனையை கண்டும் நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்காக என் தேவன் யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் பயந்து கொண்டே இருக்காங்க, எதற்கு, இன்னொரு மனிதனை பார்த்து பயப்படுறாங்க, இயற்கையை பார்த்து பயப்படுறாங்க, இயற்கை சூழ்நிலையை பார்த்து பயப்படுறோம், பிரச்சனையை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ மற்றவங்களை பார்த்து பயப்படாத, என்னை பார்த்து பயப்படு. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீ என்னை பார்த்து பயப்படாத, இயேசுவை பார்த்து பயப்படு. கொஞ்சம் மூஞ்சி பயங்கரமாக தான் இருக்கும், இருந்தாலும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, என்னை பார்த்து பயப்படாதீங்க, இயேசுவை பார்த்து படிங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா.
சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு 111:10 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ ஒரு மனிதன் பிரச்சனையை பார்த்தோ, பிசாசுகளை பார்த்தோ, சத்துருவை பார்த்தோ, சூனியத்தை பார்த்தோ, மனிதர்களை பார்த்து பயப்பட, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறத காட்டிலும் தேவனுக்கு பயப்படணும். சரி, தேவனுக்கு பயப்படுதுன்னா என்ன? இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஞானம் வேற, தேவன் சொல்லுகிற ஞானம் வேற. உலகத்தில் இருக்க ஞானம் படிப்பு ஞானம், திறமை ஞானம், குடும்பம் நடத்துகிற ஞானம், பேசுகிற ஞானம், புரிந்து கொள்ளுகிறது ஞானம். மற்றவங்க புரிஞ்சுக்கிற, நீ புரிஞ்சுக்கொள்ளனா நீ ஞானம் இல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொல்கிற காரியம், எனக்கு நீ பயப்படு, இந்த உலகத்தில் இருக்க ஞானிகள் எல்லாவற்றையும் ஒன்னிடத்துல நான் வைக்கப்பட வைக்க போறேன். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. அல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியம், ஒரு மனிதன் ஞானத்தை தேட வேண்டும். நீதிமொழிகள் 2:6 சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தருவார். கர்த்தருக்கு நீ பயப்படும் பொழுது கர்த்தர் ஞானத்தை தருவார். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்ணும் தெரியுங்களா? போட்டோ பார்த்துட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பைபிளில் கால் பட்டுச்சுன்னா ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுறது. ஓய்வு நாளில் ஒரு நாள் நீ வீட்டுக்குள்ளே உட்காரன்னா நீ கர்த்தருக்கு பயம் இல்லாமல் போயிட்ட, ஞானத்தை இழந்து போயிட்ட. தேவன் கொடுக்குற ஞானம் எப்படிப்பட்டு தெரியுங்களா? ஒரு மனுஷனை அநேக ஜாதிகளை ஆளத்தக்கதாய், சாலோமோனுக்கு கொடுத்த ஞானம் அங்கே இருக்கிற நாட்டு மக்களை ஆளத்தக்கதாய், அவன் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு வேலைப்பாடுகளும், கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வியக்கத்தக்கதாய். அல்லேலூயா. யாரால செய்ய முடியாத காரியம் உண்டான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. நீங்க கர்த்தருக்கு பயப்படுதல்ல? எத்தனை பேர் தசம பாகம் கரெக்டா கொடுக்குறீங்க? வருமானத்துல 1 ரூபாய் நீ எடுத்து வச்சா கூட கர்த்தருக்கு பயம் இல்லாத போயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நான் கடைசியா கொடுக்கலாம். சில பேர் மந்த் எண்ட்ல கொடுப்பாங்க, மாசம் முடிகிற டைம்ல. காணிக்கையை பத்தி சொல்ல விரும்பல, ஆனா சொல்லாம விட்டாலும் அது எனக்கு தப்பு. தசம பாகம் முதல் உரிமை கர்த்தர் சொல்லுகிறது, முதல் ஸ்தானத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முதல் ஸ்தானம் என்ன? முதல் சேலரி வந்த உடனே, சம்பளம் வந்த உடனே, பிஸ்னஸ்ல வருமானம் வந்து முதல் காரியத்தை கர்த்தருக்கு போயிடணும். முன்னெல்லாம் எடுத்துட்டு வந்து பண்டக சாலைக்கு தேடி ஓடி வருவாங்க, இப்ப அப்படி இல்லை. கூகுள் பே வந்துடுச்சு, அக்கௌண்ட்ல வந்துடுச்சு. கர்த்தருக்கு ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா கர்த்தர் சொல்றார், ஓம் ஆசீர்வாதத்தை நான் பெருக பண்ணுவேன். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியும்? தசம பாகத்தை 10,000 சம்பாரிச்சிடும், 1,000 ரூபாய் கொடுக்கணுமா? 1,000 ரூபாய்க்கு நிறையதாக இருக்கு, நான் 500 ரூபாய் மட்டும் கொடுக்குறேன். அப்போ கத்தருக்குடைய வார்த்தையில் பயம் இல்லை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். கத்தருக்கு பயப்படணும். 2வது பயப்படுற காரியம், கத்தருக்கு பயப்படுறதுல முந்திக்கொள்ளணும். காரியங்களை செய்வதற்கு முந்திக்கொள்ளணும். எடுத்து படிங்க, நீதிமொழிகள் 25:11-12 படிப்போம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டுக்கு வைக்கிற பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன், புத்தி சொல்லுகிறவன் பொற்கொடுக்கு கணக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. புத்தி சொல்றதும் கரெக்டா சொல்லணும். ஆமே நண்பு, பிரியமான ஜனமே, கரெக்டான டைம்ல புத்தி சொல்லணும். பிள்ளைங்களுக்கு திருமணத்தை நீ கரெக்டான டைம்ல பண்ணணும். படி, கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் கல்யாணம் பண்ற, வேதம் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் திருமணம் பண்ணலன்னா உன் பிள்ளைய பாவத்தில் தள்ளுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வராமே சொல்லுவோமே. அதே மாதிரி புத்தி ஏற்ற நேரத்தில், சில பேர் தனியாக சபைக்கு வருவீங்க, கணவன் பார்த்தீங்க, ஆமாம் கணவன் கூட்டா வந்திருக்கு பாரு, ஆனால் கூப்பிட்ருக்க மாட்டீங்க. அவர் நேற்றுலாம் வேலை செஞ்சுருந்தார் பாஸ்டர், அவர் மேலே பா அப்படி பருதாம போடுவீங்க. 2வது பிள்ளை மேலே, பிள்ளை வந்தான் பாஸ்டர், பையன் வந்து அவன் சர்ச்சையாக ஆனந்தம் பண்ணுவான். குழந்தை பிறந்த உடனே அவன் கத்திட்டே இருப்பான், கொஞ்ச நாள் பொறுக்கிட்டு நான் இட்டுட்டு வரேன் பாஸ்டர். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாஸ்டர் சர்ச்சைக்கு வந்தான், அவன் ஓடுறான், உடையாடுறான், டிஸ்டர்ப் பண்ணுவான், அவன் மோசமானப்பான், அவனை யாராலும் அடக்க முடியாது.
அடுத்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனை அடைக்க முடியாது, அவன் சர்ச்சைக்கு வரமாட்டான், எங்கேயும் இருக்க மாட்டான். ஏற்ற நேரத்தில் உன் பிள்ளைய சபைக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. உன் கணவனை சபைக்கு கொண்டு வரணும். ஏதோ ஏதோ காரணம் நம்ம சொல்லிப்போம். சில பேர் வீட்டில் நீங்கள் வருவீங்க, உன் பெற்றோர்கள் வீட்டில் உட்கார், அவங்களுக்கு கால் முடியலையா, நடக்க முடியாது, இடுப்பு வழியா, இங்கேருந்து பிரேயர் ஆயில மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு டிவியை உட்காந்து சீரியலை பார்த்துட்டே இருக்கும். ஆமே நண்பு பிரியமான ஜனமே, தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற ஏற்ற நேரத்தில் சொல்லுவது எப்படிப்பட்டதா? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் மட்டும் ஏற்ற நேரத்தில் வரணுமா இல்லை தாமதமாக வரணுமா? திருமணமோ குழந்தையும் சரி, ஏற்ற நேரத்தில் வந்தால் தான் அது ஆசீர்வாதம். கடங்காரம் திட்டத்துக்கு கூட கடனை கொடுத்தா தான் ஆசீர்வாதம். நம்ம மட்டும் ஏற்ற நேரத்தில் கேட்குறோம். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குன்னா ஏற்ற நேரத்தில் ரசம் பார்க்குமா, ஏற்ற நேரத்தில் கொடுக்கணும். சபைக்கு போகணுமா, ஏற்ற நேரத்தில் ஜபம், குடும்ப ஜபம்னா எப்போ தான் பண்ணணும், ஏற்ற நேரத்தில் அதிகால ஜபம், ஏற்ற நேரத்தில் இதெல்லாம் கையில் ஏற்ற நேரத்தில் செய்ய ஆரம்பிக்கணும். நான் வேலை செய்யும் பொழுது நான் ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், கல்யாணமான புதுசில் சர்ச்சுக்கே போக மாட்டேன். எங்கள் ஒய்ஃப் சர்ச்சுக்கு வாங்கினோமா, அவ்வளோ தூரம் போக முடியல. இப்போ இன்றைக்கி ஃபுல் நேற்று ஃபுல்லாக டைட்டாக ஒர்க்கு, நைட்டு 12 மணிக்கு தான் வந்திருப்பேன். எனக்கு காலையில் அவங்க சொல்லுவாங்க, எங்க காலையில் சர்வீஸ் வர முடில, அப்படியே கொஞ்சம் கிளம்புங்களேன் கிளம்புங்களேன் கிளம்பு முதல்ல சொல்லுவாங்க, என்னை ஏற்றிட்டு போங்கன்னுவாங்க. அவங்களுக்கு என்னை ஏற்றிட்டு, அவங்கள ஏற்றிட்டு போகிறது நோக்கம் இல்லை, என்னை எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும், ஏற்றிட்டு போங்களேன். நான் சொல்லுவேன், ஒரு வண்டியை தான் டாக்ஸி புக் பண்ணுறேன், இல்லைங்க நீங்கள் தான் ஏற்றிட்டு போகணும், நீங்கள் தான் ஏற்றிட்டு போகணும். நச்சரித்து என்னை இட்டுனு போவாங்க. ரெண்டாவது சர்வீஸ்க்கு கிளம்புவேன், 5வது சர்வீஸில் போய் உட்காருவேன். நீங்கள் சும்மா தானே உட்கார போகிறீங்க, தூங்கினாலும் பரவாயில்ல, உள்ளே வந்து உட்காருங்க, சர்ச்சு வெளியே உட்காராதீங்க, உள்ளே உட்காந்தே தூங்குங்க, நல்லாயிருக்கும். காற்றுக்கிட்ட காற்றா பார்த்து தூங்குங்க. என்னை ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி இன்றைக்கி நான் ஊழியக்காரனை மாறிட்டேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அன்றைக்கி அவர்கள் மூலமாக கேட்கப்பட்ட சத்தியம், இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக நிற்கிறேன். இப்போ என் பிள்ளைகளை என்ன பண்ணுறேன், நீ என்ன வேணால் பண்ணு, எங்கே வேணால் ஊர் சுற்று, உனக்கு தேவையான வாங்கி கொடுக்குறேன், ஆனால் சர்ச்சில் காலில் இருக்கணும். இன்றைக்கி 4 மணிக்கு எழுப்பி சண்டே என்ன பண்ணுறோம், அந்த சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டு ரெண்டாவது அங்கே உட்காந்து தூங்கிட்டே தான் வாசிப்பான். நீ வாசித்தாலும் வாசிக்கலாம், சர்ச்சில் தான் உட்காரணும். அவங்களுக்கு இன்றைக்கி என்னை பார்த்தா ஒரு வில்லன் போல் காணப்படுவேன் நான். ஆனால் முதிர் வயதில் ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது நான் காட்டின வழி அது விசேஷமான வழி. ஏற்ற நேரத்தில் நான் சொல்லாமல் விட்டேன்னா பிள்ளைகளுக்கு தேவனை தேட வழியே இல்லை. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஏற்ற நேரத்தில் உன் பிள்ளையும் கணவனையும் என்ன பண்ணணும், உன் குடும்பத்தையும் சபைக்கு கொண்டு வரணும், ஜெபிக்க வைக்கணும். தனிமையாக ஜெபிக்க இல்லை, உடம்பு சரியில்லை பரவாயில்லை, ஏறிவா கொஞ்ச நேரம் உட்கார், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணு, தேவ வார்த்தையை நீ கேள். அந்த பழக்கங்களை கொண்டு வாங்க, அது ஒரு நாள் அது விசேஷமாய் மாறும். அல்லேலூயா. ஏன்னா பிசாசு வேலை உன் குடும்பத்தை பிரிக்கணும், வராமல் வைக்கணும். ஏன்னா வந்துட்டா நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்வே, தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வே. நீ நீதியில் நடக்கக்கூடாது, ஞானமாக இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு பயப்படுகிற பயத்தை தான் பிசாசு முதலெடுப்பேன். ஆனால் நீ கர்த்தரை விட்டு எப்போ பயத்தை வெளியே போதோ மற்ற எல்லா பயமும் சேர்ந்து உனக்குள்ளே வரும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார் என் அன்பு சகோதரி சகோதரி. இந்த மாதம் நீ கர்த்தருக்கு நீ பயப்படுகிற பயத்தை நீ தெரிந்து கொண்டால் நீ ஞானமாய் மாறுகிறேன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நீ ஞானமாய் மாறும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன், நீ சும்மா இரண்டு கர்த்தர் வார்த்தை கொடுக்குறார். நீ கடன் பிரச்சனையோடு இருக்கியா, வியாதியில் இருக்கிறியா, அநேக நெருக்கத்தில் இருக்கியா, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு அவர் உலாவுகிற தேவனாக இருக்க. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி நல்லா தான் கரங்களை தட்டுவோமா. இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள சொல்லுங்க, இயேசுவே இந்த மாதம் முழுவதும் எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. நான் எதற்கும் நான் பயப்பட மாட்டேன், எதற்கும் கலங்க மாட்டேன், எல்லா சூழ்நிலையும் நீங்கள் வேறு எடுத்துடலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே அப்படியே.